வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பயணி முருகன். நம்ம வெற்றி படிகள் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விமான நிறுவனம் மற்றும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டு, அதற்குண்டான ஆன்லைன் விண்ணப்பங்களை நிரப்புவதற்கான செயல்முறையும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு அதாவது 7/1/2023 இன்றைக்கு வந்து நியூஸ் பேப்பரில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் மூலமா வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து எக்ஸாம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான், எக்ஸாம்ஸ் பற்றின வீடியோஸ் தான் வந்து நம்ம போட்டுன்னு இருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், விமான நிறுவனத்தில் வேலைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்திய விமான நிலைய ஆணையம் சார்பில், அதாவது ஏஏஐ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தில் 596 ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த வேலைக்கான வேலைக்கு தான் வந்து இந்த நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. அடுத்து என்ன பாருங்கள், இதில் வந்து யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் டெலிகம்யூனிகேஷன், அப்புறமேட்டுக்கு ஆர்கிடெக்சர் போன்ற துறை சார்ந்த பிரிவுகளில் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 21/1/2023 அன்றைய தேதிப்படி 27 வயதுக்குட்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த கேட்டகரி வயசு, கம்யூனிட்டி வயசு வந்து அந்த வயது தளர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2020/2021/2022 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட கேட் தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் இந்த தேர்வு முறை அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கேட் தேர்வுகளை எடுத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் இந்த தேர்வு முறை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020/2021/2022 அந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்ட கேட் தேர்வுகளின் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், விண்ணப்ப நடைமுறை பற்றிய விரிவான விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு www.aai.aero என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். இதற்குண்டான அந்த இந்த வேலைக்குண்டான நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இணையதளத்தில் வந்து அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டான இந்த இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விண்ணப்பிக்க கடைசி தேதி 21/1/2023 சொல்லிட்டாங்க. அப்போது ஜனவரி மாதத்தினுடைய 21ஆம் தேதியில் வந்து அதோட கடைசி தேதியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் விண்ணப்பத்திற்கான அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதோடைய வெப்சைட் லிங்க்கு வந்து கீழே இந்த போஸ்ட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனு, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, இது ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் உள்ள வேலை பற்றி பார்க்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் 11,705 பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ வேகன்சி வந்து அதில் இந்த நிறுவனத்தில் இருக்குது. அதை நிரப்புவதற்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், பாரத் சஞ்சார் நிகாம் எனப்படும் பிஎஸ்என்எல், இந்த பிஎஸ்என்எலுக்கான அப்ரிவேஷன் அது, பாரத் சஞ்சார் நிகாம் எனப்படும் இந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் ஜூனியர் டெலிகாம் ஆஃபீஸர், இளநிலை தொலைத்தொடர்பு அலுவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எவ்வளோ பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 11,705 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதற்குண்டான படிப்பு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, பட்டப்படிப்பு, முதுகலை படிப்பு படித்தவர்கள், அதாவது இந்த டிப்ளமோ, பட்டப்படிப்பு, முதுகலை படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விண்ணப்பதாரர்கள் 20 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வயது பற்றிய தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது 20 வயசுலேருந்து 30 வயசுக்கு உட்பட்டவர்கள் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள்.
அதோட இது இதில் வந்து இரண்டு படி இருக்குது. என்னென்னா, இந்த எழுத்து தேர்வு நேர்காணல் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது, அதோட இன்டர்வியூவும் வந்து டைரக்ட் இன்டர்வியூவும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், விண்ணப்பிக்கும் விதம் பற்றிய விரிவான விவரங்களை, இது வந்து அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், HTTPS அந்த போட்டு bsnl.co.in அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுடைய லிங்க்கு. என்ற இணையதளத்தை வந்து தெரிந்து கொள்ளலாம், அதை அந்த இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாரி விண்ணப்பிக்க கடைசி தேதின்னு சொல்லி 31/1/2023 அதோடைய கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2023 ஜனவரி இந்த மாதத்தினுடைய கடைசி தேதியில் 31 வந்து கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுடைய டைரக்ட் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் தேடிட்டு இருக்கேன், தேடினவுடனே அதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் போய்ட்டு டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இது நம்ம சேனலில் வந்து இதுமாரி எக்ஸாம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா போட இது வருங்காலங்களில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான். அதோட இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.